என் ஆயுத பலம், ஆள் பலம், பண பலம் எல்லாத்தையும் அழிச்சுட்ட. ஆனா அதை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆயுதத்தை என்கிட்ட கொடுத்திருக்க, வேலாயுதம். இப்போ உனக்கு மட்டும் தாண்டா நான் தீவிரவாதி, மத்தவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் தாண்டா வேலாயுதம். இந்த ஊர் அமைதிய குலக்க தாண்டா வந்த. என்னடா உன்னால நம்பிக்கை அது இதுன்னு புதுசா பேசிட்டு இருக்காங்க? நம்பிக்கை கொடுத்த வேலாயுதமே அதை அழிச்சுட்டா அடி பலமா இருக்கும்ல. இனிமே நல்லது செய்ய ஒருத்த வருவான்ற நம்பிக்கை எவனுக்குமே வரக்கூடாதுடா. எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப, பின்னாடி இருந்து அடிக்கிற அந்த புறம்போக்கு யாரா? தில்லு இருந்த முன்னாடி வாடா. யாருக்கு தில்லு இல்ல? இந்த உலகடா பார்த்தா தில்லு இல்ல சொல்ற. இவ்வளவு முன்னாடி போதுமா, இவ்வளவு முன்னாடி போதுமா? பாத்துக்க சீக்கிரம் செத்துடாத, உன்னை நம்பின மக்கள் சாவறத பார்த்துக்கிட்டே சாவிடா. நான் இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம், ஆனா இன்னைக்குதான் வேலாயுதத்தை நம்பினதுக்கான முழு பலனை அடைய போறேன்.
சுவாசிக்கிற காத்து மாதிரி எல்லாருக்கும் பொதுவானவன். அது எனக்கு புரிய வச்ச ஒரு பொண்ணு. உயிர் போற நிலைமையில கூட தப்பானவங்களுக்கு சவாலை எழுந்தா அவ கண்ட தைரியம் அது வேலாயுதம். தான் செத்து போவனு தெரிஞ்சோம் என் ஊர் மக்கள் என்னையும் காப்பாத்த உயிரை கொடுத்த என் தங்கச்சி. அவ செஞ்ச தியாகம் அது அது வேலாயுதம். நீங்க உருவத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு உணர்வு விட்டுறாதீங்க. எங்கேயோ ஒரு மூலையில சாதாரண பால்காரன் இருந்தா எனக்குள்ள இருந்த வேலாயுதத்தை உணர முடிஞ்சப்போ உங்களுக்குள்ள இருக்கிற வேலாயுதத்தை உங்களால உணர முடியாதா? நமக்கு பசிச்சா நாம சாப்பிடுறோம், நமக்கு தூக்கம் வந்தா நாம தூங்குறோம், நம்ம சந்தோஷத்துக்கு நாம சிரிக்கிறோம். ஆனா நமக்கு கோபம் வரும்போது மட்டும் அதை நாம காட்டாம அதை காட்டுறதுக்கு எவனார்த்தம் வருவானு காத்துக்கிட்டு இருக்கோமே. ஏன் நம்ம கோபத்தை நாமளே காட்டுறோம்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோபத்தை காட்டின ஆட்சி மாற்றம் வருது இல்ல, அப்பப்போ உங்க கோபத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும்.
அன்னைக்கு இவன் கேட்டான், ஒரு இடத்துல பாம்பு வச்சா எடுப்ப, மூணு இடத்துல பாம்பு வச்சா மூணு வேலை தான் வருவான். நான் மூணு இடத்துல இல்ல, 30,000 இடத்துல வச்சாலும் 30,000 வேலை வருவான். நம்ம காட்டணும் நல்ல வேலை. வேலாயுதம் அந்த தீவிரவாதிக்க கிட்ட நம்மளை காப்பாத்திட்டாரு. அவனோட ஒவ்வொரு சொல்லையும் நான் செயலாக்கி காட்டுறேன். ஹலோ, மக்களை நேசிக்கிற விஷயத்துல நானும் அவரும் ஒன்று. எனக்கு முன்னாடி இருந்த ஹோம் மினிஸ்டர் போட்டு தள்ளிட்டு மினிஸ்டர் ஆனவன் அவர் உங்க முன்னாடி வரலையேன்னு இன்னும் ஜனத்தொகையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், நம்ம பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் ஏத்திக்கலாம்னு பார்த்தா நடுவில் புகுதி எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா போக போறாங்க. இந்த ஸ்டேடியம் ஃபுல்லா பாம்பு வச்சிருக்கோம். நாங்க ரிமோட்டை தட்டி விட்டுட்டு இந்த நாட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம்டா. பாத்தீங்கல்ல, இவனாவது துரோகியா இருந்தாலும் அவன் நாட்டுக்கு விசுவாசமா தான் இருந்தான். ஆனா இவன் சொந்த மண்ணை காட்டி கொடுத்த தேச துரோகி. துரோகிய நான் அழிச்சிட்டேன், இவனை என்ன பண்ண போறீங்க?